அவர்கள் நம நடராஜ அவர்கள் ஹரிமோகன் நம நடராஜ அவர்கள் Thank you.
பெருமாள் மஞ்சு விரட்டு நாயகன் சார்பாகவும் ₹101 நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி ஜெயமாதவன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கொத்தமங்கலம் ஜெயமாதவன் ரசிகர் மன்றம் சார்பாகவும் ஜெயமாதவன் அவர்களுக்கு ₹501 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. கம்பவுண்டர் கருப்பையா மகன் பழனிவேல் பழனியப்பன் மேஸ்திரி அவர்கள் மற்றும் சூனாபனா குமார் அவர்கள் சார்பாக தம்பி ஜெயமாதவன் அவர்களுக்கு ₹50 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. கார்த்திக் ராஜா ரசிகர் மன்றம் சார்பாக கேஆர்பி டைலர் பிள்ளையார்பட்டி அவர்கள் சார்பாக தம்பி ஜெயமாதவன் அவர்களுக்கு ₹51 அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஓஜிஎஸ்பி இன்ஜினியரிங் நிறுவனம் சிங்கப்பூர் சார்பாகவும் என் வைரவன்பட்டி கிராமத்தார்கள் சார்பாகவும் அன்பு தம்பி ஜெயமாதவன் அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி கௌரவிக்கப்படுகிறது. அனைவரும் எதிர்த்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்ன சார்பாக ஒரு சிறு அன்பளிப்படி வழங்கி உற்சாகப்படுத்தி கௌரவப்படுத்திய அனைத்து அன்பு இனி நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாக மற்றும் பொன்னாடை நினைவித்து கௌரவப்படுத்திய ஓஜிஎஸ்பி இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூரை சார்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் எனது மரியாதைக்குரிய எனது உடன்பரவாத அன்பு அண்ணன் சக்தி அண்ணன் அவர்களுக்கும் மனமானது நன்றி. நன்றிகளது வணக்கம். வணக்கத்தை மனதார மேலே உறுத்தக் கொண்டு பெரிய சாதனை ஒன்றை நிகழ்த்து காட்டாவிட்டாலும் உங்கள் உள்ளமென்னால் புண்படாத வகையிலே கதையை ராஜு முயற்சிப்பே இந்த சின்ன நன்றிகளை சிறந்தாந்த வணக்கத்தை இந்த மாபெரும் மேடையில் உறுத்தாய் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக ஒரே ஒரு மட்டும் இடத்திலே உலகமே
நன்றி. மருங்காவது மகாராஜா சந்திக்க வேண்டிய மகாராஜாவை பாடத்துக்கு ஜாமதாசு
தேவதையை வர சொல்ல அமுக்கலாம். ஆமா, நீ வர சொல்லத்தான் அமுக்கணும்னு தெரியும். எவனா வளர்த்த வழியில நினைக்கிறேன் போல. மண்டை மேல கொண்ட போட்ட சாமியா செக்ஸு புக்குலடா எந்த ஊரு செக்ஸு புத்தலடா நீ வேற ஏன் இங்கு வந்தார் எதற்காக வந்தார் உருளக்கட்டைய தள்ளி விட்டு ஊதுவத்தி வந்திருக்கிறாய் சாமியாரே அதோ மண்டை மேலதான் முண்டை மேல முடிச்சு தொலைச்சாரு பாடு பண்ணுறீங்க உங்களோட பெரிய மண்டையாரு மண்டை மேல கொண்ட போட்டேன் சொல்லும் வார்த்தை வருவார் ஒண்ணு சொல்ல
பதினெட்டு புராணங்கள் உண்டு 48 ஒரு
மண்டலம், ஒரு மண்டலத்துக்கு 18 பிராணத்தை சாப்பிட்டேன்னா 48 நாள் உங்களுக்கு மண்டலம் அப்படின்னு சிந்தாமணி இருவரும் விரும்பினார்களே வேற சீவகனாயா இந்த புராண பொய்யா என்ன தெரியும் உங்களுக்கு யார் நீ முதல்ல உமக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியும் அவசியம் இல்லை உன்னை பற்றி கூறும் என்ன செய்கின்ற இடத்துல இடத்தின் பெயர் என்ன அடிப்படையில் என்ன என்ன சொல்லு என்னை சொல்லு
சமூக அறிவியல் நிறைய படிச்சுட்டு தம்பி அது சமூக அறிவியல் இப்ப வரலாறு வருமா தெரியல வரலாறு யாரு அஜித் நேச்ச படம் தெரியல இந்திய வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொல்லியா
பழனிக்கு வந்தாச்சு. எவ்வளவு அவசரப்படப்பா இது ஹார்ட் அட்டாக் வர்றாங்க. இந்த நேரத்துக்கு கல்யாணம் வேற பெண்ணு பிள்ளை வேற பிறக்க போகுது என் தங்கச்சிக்கு. கேட்டாங்களா நீ விளக்கம் இல்லையா? இந்த மாதிரி நேரத்தில் நல்லா வேலை செய்யணும், புரியுதா? வீட்டில் பார்க்க விடக்கூடாது, அப்போ தான் சோபரோசமாகும். நீ வேலை பார்க்க நான் கேட்டது தொண்டை நாடி எங்க இருக்கு அங்கிருந்து நேரம் அப்படியே வரணும். கம்பலூர் வழியா வரலாம், அந்த வழியா தான் இங்க வர முடியாது. ஒரு 10 கிலோமீட்டர் வந்துடும் பிள்ளையார் முன்னாடி வயிறுகம்பட்டு ஆச்சுக்குள்ளியா உள்ள அவரே தெரியும் சக்கரவர்த்தி ஆதண்டை நாடு தொண்டை நாடு. சரி, யாரு முதல் ஆண்ட பண்ண? இன்னைக்கு என்னமா இருக்கு? அவர்கள் கரிகால் பெருவளத்தான் என்ன உ ரொம்ப வேதனை. காசிமீர் பெரிய புத்திர என்ன ஊரா இருக்கியா சொல்லியா? அதான் கேட்டு விழுமா உன்னை புராண புயலா சத்தியனே எதுக்கா சொன்ன புராண புயல்? காசிமீர் பெரிய பிரச்சனை, மனசு சங்கடப்படுறது. அங்கே நடக்கிற பிரச்சனை நீங்க வருத்தப்படுறது சந்தோஷத்தை இல்ல. இந்திய உருநாட்டு மக்கள்
அந்த வருத்தத்தை நீ அப்ப வச்சுக்கலாமே, விளக்கம் சொல்லலாமே. மனசு வருத்தப்பட எதுவும் பேச மொத்தத்துல அது ஊர் இன்னைக்கு வேறு வேறு இருக்குன்னு தெரியும். இனிமே நீ புறா வந்து நம்ம வாயில கட்டி வச்சு இருக்கிட்டு போயிடுறேன். யார் யாருக்கு அடுத்த பண்ண ஒண்ணுமே தெரியாம இந்த வரைக்கும் 13 வருஷமா வள்ளியூர் படத்த அடுத்த ஓட்ட ஒரே வரலாம் லாண்டா இருந்த மாதிரி அப்படியே நடிக்கிறடி. நீ சொன்னிய ராஜபாட்டில் படிச்சிருக்காப்ல, நேரம் படிச்சிருக்காப்ல, பெட்டில நான் படிக்கலன்னு சொல்ல படிச்சிருக்கேன். அப்படியா ராஜபாட்டை பத்தி கடை தெரியுமா உனக்கு, நாரதை பத்தி கடை தெரியுமா உனக்கு, ராஜபாட்டை படிச்சிருக்கா சகல வெங்கடேஷ் என்ன சொன்னாலும் அப்படியே வந்திருப்பேன் பார்த்தேன்.